ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீ ஓப்பனு. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸ்கூலுக்கு போவாங்க. எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? இத்தனை நாளாக இருந்தது நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். திடீர்னு ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா அது கன்ஃபார்ம் உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் இந்த கேமு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக மறந்துடலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயோ பண்ண முடியாடா, விளாட முடியாடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்கூல் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்ம் அதான் ஜாலி, அதை விட வேறு எதுவுமே ஜாலி கிடையாது. அதனால் தயவுசெய்து யாரும் என்ன சொல்கிறது, ஏன்டா ஸ்கூல் வைக்கிறானுங்க அப்படின்னு நினைக்காமல் ஜாலியாக போங்க, ஓகேங்களா? ஸ்கூலுக்குள்ளே போனீங்கன்னா சில பேர்த்துக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. பட் நானும் ஸ்கூல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன், ஓகேங்களா? என்னடா பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ரெண்டு வருஷம் ஆகுது, சரி ஓகே பரவாயில்ல. நீங்களாச்சும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு பத்து மாதம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்க. அதை விட ரெண்டு மடங்கு ஜாலியாக இருக்குன்னா இப்போ ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலுக்கு போனால் தான் ஜாலியாக இருக்க முடியும். விருப்பம் இருக்கவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்றதால ப்ரோ எனக்கு விருப்பம் இல்லை ப்ரோ, நான் போகலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, போங்க. ஏன்னா உங்களோட நல்லதுக்காக தான் வைக்கிறாங்க. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்ல மாட்டேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ப்ரைவேட் ஸ்கூலில் எது வைக்கிறானுங்கன்னா நீ வாடா, உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கணும், அதுக்காக தான் வைக்கிறாங்க. நான் எல்லா ப்ரைவேட் ஸ்கூலையும் சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கூப்பிட்றாங்க அப்படின்னாக்கா நல்ல வச்சது தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பப்ளிக் கட்டணமாக பண்ண போகிறீங்க. டென்த்து டுவெல்த்து ஓகேங்களா, லெவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க, சரி ஓகே ஜாலியாக இருங்கய்யா உங்களை இருக்கணும்னு சொல்ல. டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இருக்கிறதால கொஞ்சம் இருக்கிறது ரெண்டு மாதம். நிறைய பேர்கிட்ட இருந்த ஒரு வர ஒரே க்வெஸ்சன் என்னென்னா, ப்ரோ எப்படி ப்ரோ ரெண்டு மூணு மாதத்தில் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா படிக்கலாம், ஓகேவா? நான் சத்தியமாக சொல்கிறேன், என்ன சொல்கிறது, நீ இப்போ வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணனா படிக்கலாம், ஓகேவா? அதனால் யாரும் பயப்படாதீங்க, முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் முடியாது, அதான் உண்மை, ஓகேங்களா? பட் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் முடியும். முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒன்றை பதிவு பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே பட்டு ரொம்ப ஈஸியான விஷயமா கொஞ்சம் இருந்தால் கூட அதை முடியாது அப்படின்னா நம்ம அதை முடியாத மாதிரி தான் பண்ணுவோம், ஓகேங்களா? பட் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் சின்னதாக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து வச்சுட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வெற்றி பெறலாம். சரி கைஸ், ஓகே, எல்லோரும் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போங்க. என்னோட ஒரு விசேஷம் தெரிவிக்கணும் அப்படின்றத அந்த வீடியோ போட்டேன். ஆக்சுவலி என்ன, காலங்காத்தில் எழுந்து வச்சுட்டாங்க, எப்போ எழுக்க காலங்காத்தால் எழுந்துக்கிறது தான். பட் என் தம்பி வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறேன்னா அதனால் எங்கள் அம்மா காய்ச்சி முச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. டே என்னடா டைம் வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு, காலைல ஏஞ்சி வந்து உட்காரானா பாரு எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. எனக்கு சரியான டென்ஷன் ஆச்சு, என்னடா காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏஞ்சி வந்து சரி நம்ம வந்து பசங்களாம் போகிறாங்க, நம்ம இவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுச்சுல. நான் சொல்லிட்டேன், டெலிகிராம் சேனலில் சொல்லிட்டேன் சொல்லி. பட் இருந்தாலும் யூடியூப் சார் அப்படி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மெசேஜு. சரி கேஸ், ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுன்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, பார்க்கலாம். பாய் பை, சிகே. எல்லோரும் ஜாலியாக ஸ்கூலுக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்கூல் லைஃப். ஓகே கைஸ், பாய். ஏதாச்சும் சொல்ல மறந்துருப்பேன், அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க, ஓகே? சரி ஓகே, எல்லாம் ஸ்கூலுக்கு ரெடியாக பார்க்கலாம். எல்லோரும் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா யாரோட நான் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் தான் இது. டுடே ஸ்கூல் ஓப்பன் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிடா தம்பி, பாய்டா தம்பி, ஓகேவா? ஸ்கூலுக்கு ரெடியாகவே ஜாலியாக போயிட்டு. சரி ஓகே, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு போகிற மூமெண்ட் தான் வச்சுருக்காங்க ஸ்டேட்டஸாக. சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு, சில பேர்த்துக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக அவனோட லவரை பார்க்காம வேறு ஒரு பிரிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் அக்செப்ட் இந்த மாதிரி விஷயத்தை விட்டுட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, நான் பேச தேவையில்ல, வந்த விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு நான் போயிடுறேன், ஓகேங்களா? சரி எஸ், ஓகே, பாய் பாய்.